ஃபேமிலி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அண்ட் நிறைய தெரிஞ்ச ஃபேஸஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். 32 days ஷூட் இருந்துச்சு, கண்டினியூஸ் ஷூட். அது ஒரு ஃபேமிலி மாதிரி, எல்லாருமே சொன்ன மாதிரி. ஸோ ஆக்சுவலாக அங்கேருந்து ஆரம்பிச்சேன்னா, சாம்சனை வந்து எப்படின்னா, ஒரு அண்ணன் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கூப்பிடுவேன். ஸோ பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் விட, ஷூட்டிங் முடித்து ஈவினிங் எல்லோரும் ஒரு ரிசார்ட்டில் தான் தங்கியிருப்போம். ஈவினிங் 8 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11-12 மணி வரைக்கும் ஃபோன் வரும் எங்கிட்ட, ராபர்ட் சார்கிட்ட இருந்து, நீ இன்னுமா தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார். ஸோ வீக்லி ஒரு 2 days வந்து டேப்லெட் மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சார் பார்த்துட்டிங்களா, எடிட்டிங் முடிஞ்சிச்சா சார், சாங் நல்லா வந்திருக்கா சார், சக்ஸஸ் வருமா சார், நெக்ஸ்ட் படம் எனக்கு எப்போ வரும் சார் அப்படி கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அண்ட் தேங்க்யூ ஜிவி ஃபார் கம்மிங். ஸோ நான் உங்களோட ரொம்ப ஃபேன். அந்த பிறை தேடும் இருவரே சாங்ஸ் வந்துட்டு லைக் ரொம்ப மேட் அந்த சாங்க்கு. அண்ட் ஆனந்தராஜ் சார் வந்துட்டு எனக்கு சடிபடி. ஸோ அவர் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்றைக்கி ஷூட்டிங்கில். இன்னும் வரலையா அப்படின்னு, வரல அப்படின்னா ரொம்ப சோகமாக இருக்கும். இன்னும் வந்துட்டாருன்னா ரொம்ப ஹெட் ஹைட் அப்படி நடிக்கும், நான் ஹீரோயின் சார், நீங்கள் பழைய வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய கிண்டல் பண்ணுவேன். அண்டு தேவயானி மேம் ஸோ ஒரு அம்மா மாதிரியே கேர் பண்ணுவாங்க செட்டில், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னல் உமன். தேங்க்யூ மேம். அண்ட் தினேஷ் சார் ஸோ ரொம்ப சைலண்டான கோஆக்டர். ஸோ எனக்கு அவர்கிட்ட முதல்ல ஐயோ நம்ம எப்படி பேசணும்னே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பேன், பிகாஸ் அவர் இங்கே இருக்கிற மாதிரி செட்லேயே ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஆனால் லைக் நம்ம கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே அப்படியே மாறிடுவார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய டைரக்டர், ஏன்னா அவர் நான் கடைசியாக பேசணும்னா அவரை பற்றி நிறைய பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணி எனக்கு கதை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவர் ஃப்ரெண்டு மாதிரியே இப்போ கூட நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேசுவோம். அதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவார், ஸோ இந்த மாதிரி இருக்குது, சாங்ஸ் இப்படி இருக்குது, எடிட்டிங் இப்படி ஆகுது. ஸோ எல்லா விஷயங்களுமே கம்யூனிகேட் பண்ணுவார். ஸோ அதனால் அவர் ஒரு டைரக்டர் மாதிரி இல்லாமல் என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி ஒவ்வொரு டைமும். ஸோ அவருமே அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலி அண்ட் பேபி அண்ட் அவரோட ஒய்ஃப். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மூவி. அண்ட் என்னோடய கேமராமேன் சார், ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போயிட்டு 3வது நாள் ஃபுல்லாக சன் பேர்ன் ஆன. ஸோ சாங்ஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ மேக்கப்பில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கலாம் கூட அவர் ரகசியமாக கூப்பிட்டுட்டு அவர் எப்படி கன்வே பண்ணுறேன் தெரியாமல் சொல்லுவார், இன்றைக்கி 2-3 ஜூஸ் எல்லாம் அதிகமாக குடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது சின்ன ஒரு டல்னஸ் தெரிஞ்சால் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக அதை எடுத்து சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரதி அண்ணா அண்ட் எங்கள் அண்ணாதுரை அண்ணா. ஸோ ஆரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஒரு என்ன சொல்ற ஒரு மூவி மாதிரி இல்லாமல் நாங்கள் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து, அந்தளவுக்கு நாங்கள் நல்லா ஜாலியாக இருந்தோம். ஸோ இங்கே நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஷூட்டிங்லேருந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.